ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. இன்றைக்கி நான் உங்களுக்கெலாம் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் நம்ம கோலுக்காக, நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டைமில் நம்ம ஈர்ப்பு விதியை பற்றி முழுமையாக தெரிஞ்சு அதில் எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக இருந்தால் நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மளோட உறவுகளும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பேசுவாங்க, நெகட்டிவான விஷயங்களை நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி அடிக்கடி எதிர்மறையான விஷயங்களை நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே ஒரு பயம் வரும். அந்த பயம்தான் ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகப்படுத்தும். அது மட்டுமல்ல, நம்ம யார்கிட்டையாவது போய் தேவையில்லாமல் நம்ம பேசும்போது தான், அது பழகும்போது தான் நமக்கு ஒரு பிரச்சனையே உருவாகும். நம்ம வேலையை பார்த்துட்டு நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்போவுமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். சில பேர் பார்த்துருக்கீங்களா, தனிமையாக இருப்பாங்க. தனிமையாக இருக்கும்போது தான் அவங்களுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால்தான் நிறைய ஞானிகள், துறவிகள், சித்தர்கள், பெரிய பெரிய மகான்கள் எல்லாருமே அந்த தனிமையில் இருப்பாங்க, தியானத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தனியாக இருக்கும்போது நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷனை அவங்க உடலுக்குள்ளே அவங்களால செலுத்த முடியும், அதை அவங்களால உணரவும் முடியும். அவங்களுக்கும் சரி, அவங்கள சுற்றி இருக்கிற எல்லா விஷயமே அவங்களுக்கு நல்லதாக அமையும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நம்மளாக போய் வாலண்டியராக ஒரு பிரச்சனையில் இன்வால்வ் ஆகாமல் இருந்தாவே போதும், நமக்கு ரொம்ப சீக்கிரத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். என்னோட கிளைண்ட்ஸே என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதாவது கவுன்சிலிங் வரும்போது என்னென்னா, இப்போ மேம் நான் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக இதோட இப்போ ஈர்ப்பு விதியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பட் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க, அவங்க நான் சொல்கிறதையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அப்போ நான் என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்க. இந்த க்வெஸ்டின்கான ஆன்சர் என்னோட கிளைண்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஸோ இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா, யாராவது வந்து நம்மக்கிட்ட நெகட்டிவாக பேசுனாங்க அப்படின்னா, அவங்க பேசும்போதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசின அந்த வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நமக்கு நம்மளே பேசணும். நம்ம மனசுக்கிட்ட நம்மளே திரும்ப திரும்ப சொல்லணும் அவங்க சொன்ன விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில பேர் பார்த்திங்கன்னா சாபம் கொடுப்பாங்க, சில பேர் வந்துட்டு நல்லாவே இருக்க மாட்டேன் இந்த மாதிரிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க நம்மளை சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய சின்ன வயசுலேருந்து என்கிட்ட யாராவது வந்து இப்படி பேசினாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் நடக்கும், நான் எப்பவும் வெற்றி பாதையில் தான் போயிட்டுருக்கேன், நான் கண்டிப்பாக வெற்றியோட உச்சத்துக்கே ஒரு நாள் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட திரும்ப திரும்ப நானே பேசுவேன், சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் பதியும். அது மட்டுமல்ல, ஒருத்தவங்க வரன் கொடுத்தா நமக்கு பலிக்குமோ, சாபம் கொடுத்தா பலிக்குமோ அப்படின்னு நம்ம பயப்படவே தேவையில்லை, ஏன்னா இங்கே யாரும் கடவுள் கிடையாது. அதே மாதிரி யாராவது நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் நம்மளை பாதிக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா எதை அதிகமாக ஈர்க்கிறோமோ நம்புகிறோமோ அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு நடக்கும். மற்றவங்க நமக்கு நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறதுனாலையோ இல்லை நல்லா இருக்க மாட்ட அப்படின்னு சொல்கிறதுனாலையோ எதுவும் இங்கே மாறப்போகிறதில்ல. ஸோ நமக்கு நம்மளே திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறது தான் ரொம்ப சீக்கிரத்தில் நடக்கும். சரி, யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுனா உங்களுக்கு நீங்களே பாசிட்டிவாக பேசி அதை மாற்றுங்க, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியான பர்சன்கிட்டருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி வெளியில் வாங்க, நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாரும் இந்த பயிற்சியை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நன்மை பெறுங்க, நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ்.